கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளை நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகியேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இப்பொழுது இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம் வாசிக்கலாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போம் அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன் அவர்களை ஒரு நாளும் பிடிக்க மாட்டேன் அவர்களை நாட்டுவேன் அவர்களை ஒரு நாளும் பிடுங்கிவிட மாட்டேன் என்று உங்கள் மேல் மன துருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் சொன்னபடி செய்வார் அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்கள் மேல் என் கண்ணை வைத்து அவர்களை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன் அவர்களை கட்டுவேன் அவர்களை இடிக்க மாட்டேன் இடிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டி எழுப்பப்படும் ஆண்டவர் வாழ்க்கையை கட்டுகிறதை குறித்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் ஏன்னா இந்த நாள் வாழ்க்கையை கட்டும் வல்லமையின் தேவன் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற வானவர் இயேசுவை குறித்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முதலாவது உடைய வியாபார கூடாரங்களை கட்டி எழுப்புகிறார் இரண்டாவது ஃபேமிலி லைஃப் இரமியா முப்பத்தி ஒன்று நான்கு ஐந்தாகிய வசனங்கள் வாசிப்போமா இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் மறுபடியும் உன்னை நீ கட்டப்படுவாய் நீ கட்டப்படுவாய் மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் கழிப்புள்ள கூட்டத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் கழிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் புறப்படுவாய் மறுபடியும் மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே சமாரியாவின் மலைகளிலே காட்சத்தோட்டங்களை நாட்டுவாய் நாட்டுவாய் தோட்டங்களை நாட்டுவாய் நாட்டுகிறவர்கள் நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள் அதன் பலனை அனுபவிப்பார்கள் திராட்சை தோட்டங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு அடையாளம் ஆண்டவர் சொல்கிறார் இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே நீ கட்டப்படுவாய் நான் உன்னை கட்டுவிப்பேன் நிறைய பேருக்கு என்னும் கட்டி மேலாம் கேட்கலன்னு ஒரே கவலை நிறைய பேருக்கு இன்னும் ஃபேமிலி லைஃப் அமையலன்னு ஒரே கவலை எல்லா திருமண தடைகளும் ஆண்டவர் உடைச்சி உன் வாழ்க்கையை நான் கட்ட போறேன்னு ஆண்டவர் சொல்கிறார் அலலூயா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு மனுஷன் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணை உண்டு பண்ணினான் ஆண்டவர் ஆதாம் இருந்தால் சரிப்படாதுன்னு ஏவாளை கொடுத்தா இப்ப நிறைய ஆதாம்கள் தனியா இருந்து கஷ்டப்படுறீங்க ஏவாள்களுக்காக எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கிறீங்க நிறைய ஏவாள்கள் எனக்கு ஒரு ஆதாம் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க உங்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் தருவார் கர்த்தர் கண்டிப்பாக ஒரு அற்புதம் செய்வான் அலமேலு என்கிற ஒரு சகோதரி சென்னையில் உள்ளவங்க போன முறை அன்பரின் பாதத்தில் மீட்டிங் வரும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிசம்பர் தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கிறாங்க என்ன காரியமாக வந்தாங்கன்னா யாரோ ஒருத்தர் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க மூணு பிள்ளைகளை வச்சுருக்கிறாங்க மூணு பிள்ளைகளும் கல்யாண வயசு தாண்டி போயிட்டுருக்கு கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லிவிட்டு நீ கண்ணீரோடு இருக்கிற நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் இன்றைக்கி எல்லாம் அன்பரின் பாதத்தில் சாட்சியம் அப்படி தான் இருக்குது எல்லா சாட்சியும் அப்படி தான் ஒன்று ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் எப்போவுமே பக்கத்தில் ஒருத்தங்க கஷ்டப்பட்டால் உடனே அன்பரின் பாதம் தான் ஞாபகம் வருது எல்லாருக்கும் ஐ உடம்பு முடியலனாலும் கல்யாணம்னாலும் பிள்ளைக்கு சுசாசு பிடிச்சிருந்தாலும் சரி அன்பரின் பாதத்தில் போனால் விடுதலை உண்டு அடைக்கல படுறதுக்கு போனால் விடுதலை உண்டு அப்படியே மைண்டில் செட் ஆகிடுச்சு ஏன்னா இங்கே கேட்கிற சாட்சிகள் இந்த அம்மா டிசம்பர் மாதம் வரும் பொழுது ஒருத்தர் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கிறா நீ வாமா அப்படின்னு முதல் முறையாக வந்து தனி ஜபத்தில் ஆண்டவர் வந்து அவருடைய எல்லா குடும்ப சாபங்களையும் கட்டுகளையும் உடச்சி ஜபம் பண்ணாரான் நீங்கள் நினைக்கலாம் ஐயா தலையில் வச்சு ஒரு வார்த்தை தானே சொல்கிறேன் அந்த ஒரு வார்த்தையில் கணக்கில்லாத அற்புதங்கள் நடக்கும் மீன் அந்த ஒரே வார்த்தை போதும் ஆமாம் அது மாதிரி ஒரு வார்த்தை தான் அன்றைக்கு சொல்கிறான் ஆண்டவரே நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் குணம் அந்த ஒரு வார்த்தையில் லைஃப் செட்டில் அவங்க வந்தாங்க ஆண்டர்ல தடைகளையும் கட்டுகளையும் அடைச்சி மகிமையான நல் விசேஷங்கள் உன் குடும்பத்தில் பேசப்படும் ஒரே வார்த்தை அவ்வளோ தான் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு போனாங்க டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்தாங்க டிசம்பர் மாதம் ஃபிக்ஸ் பண்ணி ஜனவரி மாதம் கல்யாணமே நடந்துச்சு ஒருத்தருக்கு ஆமே இப்போ அதில் சாட்சி அடுத்த என்னென்னா மீதி ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சான் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சான் பாருங்கள் மூணு மாசத்துக்குள்ளால மூணு கல்யாணம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவான் நான் ஏற்கனவே சொல்லி எங்கள் எங்க மூத்த அக்காவுக்கு நாலு பொம்பளை பிள்ளைங்க அவ சொல்லுவா தம்பி இந்த நாலு பொட்ட பிள்ளைகளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்வான் நான் சொன்னேன் ஆண்டவர் தான் உனக்கு நாலு பிள்ளைகளை கொடுத்தார் நல்லபடியாக செட்டில் பண்ணார் மூத்தவளுக்கு முதல்ல பல வருஷங்களுக்கு முன்னாலே ஊரில் மேரேஜ் ஆயிடுச்சு மீதி மூணு பிள்ளைங்க திருமண வயசுல மடம்படமுடன்னு இருக்காங்க மூணு பேருக்கும் மேரேஜ் ஏஜ் அப்படியே தாண்ட நிலைமை ஆனால் எங்கள் அக்கானுக்கு சரியான வேலை கிடையாது எங்கள் அக்கா ஹவுஸ் ஒய்ஃபு அப்போது நான் அக்காட்ட சொன்னேன் அக்கா கவலையே படாத ஆண்டவர் தலையிட்டால் மட்டமட்ட மட்டன்னு க நடக்கும் என்ன சொன்னேன் ஆண்டவர் தலையிட்டால் மட்ட மட மடன்னு நடக்கும் ஒரே வருஷத்தில் மூணு கல்யாணம் நிறைவேறி முடிஞ்சிருச்சு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன் ஒரு வருஷம் கூட இல்லை நான் சொல்லி அதிலிருந்து ஒரு ஏழு மாதத்துக்குள்ளால் மூணு திருமணத்தை நிறைவேற்ற கருத்தர் உதவி செய்தார் ஆமே மூணு பிள்ளைகளையும் நல்லா செட்டில் பண்ணி வச்சிருக்கிறார் ஆண்டவர் நல்ல அருமையான பிள்ளைகளை மருமக்களை கொடுத்து இன்றைக்கி எங்கள் அக்கா ஃப்ரீயாக அழகாக ஜாலியாக இருக்க கிட்டத்தில் கற்றுற உதவி செய்தார் எது சொல்கிறேன்னா ஆண்டவர் உனக்கு பிள்ளையை கொடுத்தா கரையற்றுற பொறுப்பு உனக்கு இருக்கிறத காட்டிலும் அவருக்கு இருக்குது எப்போ நீங்கள் அதை உணர்றீங்களோ அப்போ ஆண்டவர் தலையிடுவார் நான் தான் சொல்லுவேன் எப்போவுமே ஆண்டவரே இவங்க வீட்டில் வச்சு புழுங்கிட்டு இருக்கிறது வரைக்கும் இது இவங்க வீட்டு பிரச்சனை எப்ப உங்ககிட்ட கொண்டு வர்றவங்களோ இது உங்க வீட்டு பிரச்சனை இப்போ இது நம்ம வீட்டு பிரச்சனை அன்பரின் பாதம்ன்றது நம்ம வீடு ஆமேன் அப்ப நான் சொல்ல ஆண்டவரே இது உங்க பிரச்சனை பிறகு எத்தனையோ பிள்ளைங்க நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தெட்டு வயசு கல்யாணத்துக்கு வரதான் செய்கிறாங்க ஆண்டவர் மங்கள வார்த்தை கொடுக்கிறார் அந்த மங்கள வார்த்தை அவர்களுக்கு நிறைவேறுகிறது ஆமேன் இந்த வசனம் சொல்லுகிறது நீ மறுபடியும் மேல வாத்தியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவர்களின் கழிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய் இது ஒரு வசனம் ஆடல் பாடல் கழிப்புள்ள கூட்டத்தோடு நீ புறப்படுவாய் பிள்ள புறப்பட்டு போறா புருஷன் வீட்டுக்கு ஆமேன் புருஷன் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு நீ ஆயத்தமாகுங்க பணம் இல்லையா கவலைப்படாதீங்க ஒருமுறை ஒரு அம்மா வந்து சொன்னாங்க நிறைய பேர் சுற்றி சுற்றி கேட்குறாங்க அக்கம் பக்கத்தில் ஆனால் கையில் காசு இல்லை நான் சொன்னேன் கையில் காசு இல்லைன்றதுக்காக கேட்குறவங்களுடைய அந்த காரியத்தை அப்படி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறாதீங்க காசை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அலு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைங்க ஆண்டவரே என்கிட்ட பணம் இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க நான் சொல்லுவேன் பணம் இல்லாத பிள்ளைகளுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தகப்பன் அவர் அப்பா சொல்ல சொல்லுவாங்க எனக்கு கல்யாணம் வைக்க அப்பா இல்லை நான் சொல்ல ஆண்டவர் அப்பாவா இருக்கிறார் ராமே அப்படிப்பட்ட எத்தனையோ திருமணங்கள் தாய்மார் சொல்லுவாங்க ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி என் வீட்டு கல்யாணம் நடந்துச்சு அதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொல்லி இருப்பாங்க பணமே இல்லை பணம் இருந்தாதான் தான் கல்யாணம்னு நினைக்காதீங்க பணம் எல்லாம் செய்யாதது ஆண்டவர் செய்வார் பணம் இருந்தும் செய்த திருமணங்கள் இன்றைக்கு அநேகம் கேள்விக்குறியா இருக்கிறது ஆனால் ஆண்டவர் பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கணும் நன்மையான எந்த ஈவும் பூரணமான காரியங்களும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வரதான் எனக்கு ஆண்டவர் கத்து கொடுத்திருக்காரு உனக்குன்னு ஒரு நல்ல மாப்பிள்ளை உனக்குன்னு ஒரு நல்ல மனவாட்டிய ஆண்டவர் கொடுப்பார் இப்ப அடுத்து இன்னொரு பக்கம் பணம் இருக்கு மாப்பிள்ளை வீட்டில் கேட்குறாங்க என் பொண்ணு கல்யாணமே வேண்டாம்னு நடம் பிடிக்கிறார் அந்த கட்டை அன்னைக்கு ஆண்டவர் உடைக்கிறார் சில ஃபேமிலியில் அதான் என் பிள்ளை வேண்டவே வேண்டாம் கல்யாணம் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு காரியங்கள் அதில் இருக்கும் கண்டிப்பாக ஒன்றில் பயம் இருக்க இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் இன்னைக்கு பயமாக இருந்தாலும் சரி வேற பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லா கட்டுகளும் ஆண்டவர் உடைக்கிறார் ஆமேன் எந்தெந்த பிள்ளை கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலும் இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போங்க அம்மா எனக்கு மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்ல போகிறான் எந்த பையன் எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொன்னானோ அம்மா டிலே பண்ணாத இதுக்கு மேலே உங்களே சுற்றி சுற்றி வருவோம் நான் தான் சொல்லி நாலு நாள் ஆச்சே இன்னுமா பார்க்கல இவ்வளவு நாள் நீங்கள் அவங்கள விரட்டுறீங்க நீ அவங்க உங்களை விரட்டப் போகிறாங்க இது காரியம் நடக்கும் காரணம் என்னென்னா ஏற்ற காலம் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் செய்வார் ஏற்ற துணையை கொடுப்பார் சரி இந்த சாராருக்கும் பிரச்சனை தீர்ந்து போச்சு இப்போ இன்னொரு குரூப் கல்யாணம் ஆச்சு வாய்க்கக்கூடாத இடத்துல போய் வா வாச்சிக்கிட்டேன் மாட்டக்கூடாத இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன் முழிக்கிறேன் எனக்கு என்ன ஆண்டவர் பதில் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்கிறார் திருப்புவேன்னு சொல்கிறார் திருத்துவேன்னு சொல்கிறார் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறார் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே வேற எங்கேயும் போய் வேற கல்யாணம் பண்ணவும் முடியாது ஆமாம் உண்மைதான் வேற கல்யாணம் பண்ண முடியாது அப்போ கடைசி வரை எனக்கு நரக வாழ்க்கையா இல்லை ஆண்டவர் நினைச்சா அது சொர்க்க வாழ்க்கையா மாத்தி தருவார் ஆண்ட இடத்துல சொல் ஆண்டவரு தேவ திட்டம் கேட்காம நான் செய்துட்டேன் என்னை மன்னிங்க இப்போதான் எனக்கு தேவ சுத்தம் எல்லாம் தெரியும் இப்படி கடைசி வரைக்கும் இந்த மரண வேதனை இந்த கொடிய வேதனை நரக வேதனை தான் படணுமா எனக்கு விடிவு காலம் இல்லையா ஆண்டவர் சொல்றாரு வாழ்க்கையை என்கிட்ட நாள் உன் குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற நாள் குடும்பங்கள் ஒன்றா அறுந்து போன உறவுகளை மறுபடியும் ஆண்டவர் கொண்டு வருவார் அவர் இடிக்கிறவர் அல்ல கட்டுகிறவர் இடிக்கப்பட்ட உடைய குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் மறுபடியும் கட்டி எழுப்புகிறது என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன் எந்தெந்த பிள்ளைங்க எந்த காரணத்தை சொல்லியும் இதுக்கு மேல நான் வாழ சொல்லக்கூடாதபடிக்கு வாழ்வு கொடுக்கிற ஆண்டவர் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இறைமையா முப்பது பதினேழு சொல்லுகிறது உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியினால் உன் வாழ்க்கையை நான் கட்டுவேன் சில சொல்லாங்க தெரியுமா உன்னை வெட்டி போட்டா கூட கேட்கறதுக்கு நாதி இல்லை கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு யார் யார் சொன்னாங்களோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல நான் கேட்பேன் அப்படின்றார் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் தள்ளி வைக்கப்பட்டவள் புருஷன் வீட்டை விட்டு தள்ளி வைக்கப்பட்டவள் மனைவி வீட்டை விட்டு தள்ளி வைக்கப்பட்டவன் எல்லாரையும் ஆண்டவர் இன்றைக்கு ஒன்றாக இணைக்கிறார் தள்ளி வைக்கப்பட்டவர்கள் சிலர் சொல்லுவாங்க புருஷன் வீட்டில் என்ன விலைக்கு வச்சுருக்கிறாங்க சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பெயரளவுக்கு வாழ்கிறவர்கள் ஒரே வீட்டில் இருப்பாங்க ஒரே கட்டில் படுத்திருப்பாங்க ஆனால் கணவன் மனைவி உறவு இல்லை அந்த கட்டுகளை கத்தர் என்னைக்கு அறுக்கிறார் ஏன்னா இந்த நாள் வாழ்க்கை ஆண்டவர் கட்டி எழுப்புகிற நாள் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் ஒரு தம்பதியர் வந்து நின்னாங்க அவங்க எதுக்கு ஜோமண்ணா எனக்கு குழந்தை இல்லை அஞ்சு வருஷம் ஆச்சு குழந்தை வேணும்னாங்க அவங்களுக்கு ஜெவம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான அந்த புனிதமான உறவு இல்லை என்பது வெளிப்பாடாக வருகிறது அப்போ அவங்ககிட்ட சொன்னேன் ஆமாம்யா உண்மைதான் அதுக்கு பிறகு அவங்கள கூப்பிட்டு ஒரு நாள் கவுன்சிலிங் கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்னார் அந்த பிள்ளைகளுக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்னார் இவர்கள் வாழ முடியாதபடிக்கு இவருடைய மனங்களை பிசாசு கட்டி வைத்திருக்கிறாங்க அதனால கட்டப்பட்ட எங்களுடைய மனசை நீ இன்னைக்கு திறந்து விட அப்படின்னார் அவ்வளோதான் அவர்கள் கணவன் மனைவி உறவுக்குள்ளால் போக முடியாதபடிக்கு ஒரே வீட்டில் இருந்தும் நண்பர்கள் என்கிற போர்வையிலே நண்பனாக வாழ்கிறதுக்கு மனைவியை உனக்கு கொடுக்கல உனக்கு ஃப்ரெண்டாக வாழ்கிறதுக்கு உன் புருஷனாக ஆண்டவர் கொடுக்கல சில கல்யாணம் ஆகிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருந்துக்கோமா எதுக்கு நீ கல்யாணம் பண்ண உனக்கு வேறு ஊரில் ஃப்ரெண்டே கிடைக்கலையா பிள்ளையுடைய லைஃப்பை கெடுக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி கல்யாண உறவில் நீங்கள் இருந்துட்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம் அது இல்லாமல் நான் ஃப்ரெண்டாக இருந்துக்கும் அப்படின்னாச்சுன்னா ஆண்டவர் ஒத்துக்க மாட்டார் அன்னைக்கு அந்த பிள்ளைகளுடைய கட்டுகளை அவிழ்த்து ஜபித்த அதன் பிறகு இன்றைக்கு அருமையான ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அஞ்சு வருஷத்திற்கு பிறகு அவளுடைய கட்டப்பட்ட மனக்கண்களை ஆண்டவர் திறந்ததற்கு பிறகு அவருடைய வாழ முடியாதபடி காணப்படுகிற பிசாசு வைத்திருக்கிற கட்டை உடைச்சதுக்கு பிறகு அன்னைக்கு தான் அவருடைய கண்கள் திறந்து ஆண்டவர் கொடுத்த அந்த புனிதமான உறவு அவர்களுக்குள்ளால் இருந்தது இன்னைக்கு நிறைய கணவன் மனைவி அந்த புனிதமான உறவில்லை குடும்பங்கள் பிரிகிற நிலைமை இப்போ கொஞ்ச நாளாக நிறைய காதுக்கு எட்டுக்கிற காரியம் மெயிலில் வர்ற காரியங்கள் என்னென்னா பப்ஜி அப்படின்னு ஒரு கேம் அந்த பப்பு சீ வந்ததுனால நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்திருக்கிறது கடந்த நாட்களில் ஒரு மெயிலில் ஒரு மெசேஜ் வருது என்னென்னா கணவன் மனைவி கல்யாணம் ஆகி இருக்காங்க புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே மனைவி கூட குடும்பம் நடத்துறதுக்கு பதிலாக பப்பு சீ கூட குடும்பம் இருக்கிறான் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அதனால் பிரிவினைகள் கணவன் மனைவிக்குள்ளால் சண்டை அந்த கணவன் மனைவி என்கிற உறவே இல்லாதபடிக்கு இன்றைக்கு அந்த பப்ஜி ஆண்டருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதற்கு பிசாசால் அனுப்பப்பட்ட ஒரு தந்திரமான ஒரு ஜி அது ஒரு பிசாசு வெற்ரித்தனமாக இருப்பாங்க அதில் இருக்கிறவங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருப்பாங்க காதில் ஒன்றை மாட்டிட்டு அங்கே நாலு ஃப்ரெண்டு இங்கே நாலு ஃப்ரெண்டு எங்கேயோ ஒரு கன உலகத்திலே வாழ்வான் கன உலகத்திலே கேம் விளையாடுவாங்க கன உலகம் அல்ல நிஜ உலகத்தில் நீ இருக்கிற இன்னைக்கு இங்கே எத்தனை பேர் பப்ஜிக்கு அடிமைப்பட்டவர்கள் சின்ன குழந்தைகள் அல்ல இன்னைக்கு திருமணமான வயசானவங்க நிறைய பேர் மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் பிள்ளைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் பப்ஜியில் இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க நான் அவர் சொல்கிறாரு நாளைக்கு சீன் எல்லாரும் வந்து வாழ்க்கை சீரழிந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க குடும்ப வாழ்க்கை நீங்க நினைக்கிறது மாதிரி அல்ல மனைவிக்கு உள்ள உணர்வுகள் இருக்கும் உணர்ச்சிகள் இருக்கும் புருஷனுக்கு உணர்வுகள் இருக்கும் உணர்ச்சிகள் இருக்கும் அதை புரிந்து கணவன் மனைவி நடக்க வேண்டும் இன்னைக்கோட அதுக்கு முடிவு கட்டிருங்க ஏன்னா அது ஆண்டவர் அருவருக்கிற காரியம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நேரத்தை வீண் பண்றதே பெரிய பாவம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதுமை சகோதர சகோதரிகளை நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் எனக்கும் இப்படி ஒரு அற்புதம் நடக்காதா என்று இயங்கி கொண்டிருக்கிறீர்களா இதோ உங்களுடைய அற்புதத்தின் நேரம் வந்திருக்கிறது அப்படியே இருக்கிற இடத்தில் முழங்கால்களை தாழ்த்தி என்னோடு கூட இணைந்து தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன் நான் இந்த நாளிலும் என் பிள்ளைகளோடு நீர் நேரடியாய் முகமுகமாய் இவர்கள் வீடுகளிலே இவர்களை சந்தித்து நீர் பேசினீர் அதற்காக உமக்கு நன்றி என் பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை குறித்தும் இவர்கள் தேவைகளை குறித்தும் இந்த செய்தி நேரத்திலே ஆண்டவர் அழகாக என் பிள்ளைகளோடு பேசி என் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினீர் உமக்கு நன்றி தீர்மானம் எடுக்க முடியாத காரியங்களிலே தீர்மானம் எடுப்பதற்கும் இந்த செய்தி மூலமாக ஆண்டவர் என் பிள்ளைகளோடு கூட பேசின காரியத்தை நினைத்து உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் செலுத்துகிறோம் இவர்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா குழப்பங்களை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தும்படி தெளிந்த புத்தியின் ஆவியானவர் என் பிள்ளைகளுக்குள் நீர் வந்து தங்குவீராக சூழ்நிலைகள் என் பிள்ளைகளுடைய வீட்டை சாத்தி கொண்டு அரைக்கதவுகளை மூடிக்கொண்டு பயந்து நடுங்கி உள்ளே இருக்கிறது மாதிரி இருக்கலாம் ஆனாலும் என் ஆண்டவர் இவர்கள் இருக்கிற அறைக்குள்ளாலேயே போய் அற்புதங்களை செய்க நீர் போதுமானவராய் இருக்கிறீர் உமக்கு நன்றி அநேக பிள்ளைகள் அடுத்த மாதம் நான் எப்படி காலத்தை ஓட்டுவேன் எப்படி வீடுக்கு வாடகை கொடுக்க போகிறேன் என்னுடைய அன்றாட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படக்கூடாதபடிக்கு என்னுடைய வேலையெல்லாம் பறிக்கப்பட்டு விட்டது நான் அன்னனைக்கு போயிட்டு வந்தாதானே கூலி கிடச்சா தானே என்னுடைய குடும்பத்தை நடத்த முடியும் வேலைக்கு கூட போக முடியாமல் நான் தடுமாறி கொண்டிருக்கிறேனே என்றெல்லாம் பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவர் என் பிள்ளைகளை பார்த்து பயப்படாதீங்க நான் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என் ஆண்டவர் சொல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம் நாளைய தினம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுமாம் இன்றைய தினத்திற்குரியதை என் பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவராகிய நீ கற்றுக் கொடுத்த ஜபத்தை என் பிள்ளைகளுக்காக நான் சொல்லுகிறேன் அன்றென்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி பிள்ளைகளை நான் ஆசிர்வித்து ஜபிக்கிறேன் அதற்கான வழிகளை திறந்து தாரும் எந்த இடத்துலையும் என் பிள்ளைகள் போய் கையேந்தி நிற்காதபடிக்கு பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக கைகூப்பி நிற்கிற என் பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து உதவிகளும் ஒத்தாசைகளும் தேவைகளுக்கு சந்திப்பதற்கான வழி வாசல்களும் திறக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அடுத்த மாதத்தில் என் பிள்ளைகள் என்ன காரியத்தை குறித்து கவலைப்பட்டார்களோ அவற்றிற்கு அட்வான்ஸ் ஆண்டவர் இன்றைக்கே மாற்று ஏற்பாடுகளையும் அதற்கான வழிகளையும் நீ விட்டீர் உமக்கு நன்றி தொழில் செய்கிற அநேக பிள்ளைகள் நான் என்ன செய்ய போகிறேனோ அடுத்த மாதம் என்று கலங்கி துடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறேன் உதவி செய்கிற அபினேஷர் உங்களுக்கு உதவி கரத்தை நீட்டுவேன் என்று சொல்லுகிறேன் அடுத்த மாதம் நான் எப்படி டியூ கட்டுவேன் வீட்டு டியும் எப்படி கட்டுவேன் கார்டியும் எப்படி கட்டுவேன் கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் அந்தந்த நாளுக்கு தேவையானது பரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற உத்தரவாதத்தை என் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி விசேஷித்த விதமாக அந்தவர் இந்த கொரோனா பாதிப்பு நிமித்தம் உலகம் எங்கிலும் இருந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இன்றைக்கு அவரவர்கள் இருக்கிற இடத்திலே அவர்களை காப்பாற்ற ஒரு நீரூற்றை நீர் ஏற்படுத்துவீராக ஆக ஆகாருடைய பிள்ளையை காப்பாற்ற வனாந்திரத்திலே ஒரு நீரூற்றை திறந்து பிள்ளையை பிழைக்க வைத்து ஆண்டவர் மரணத்தின் விளிம்பில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக ஒரு சீவ ஊற்றை அவர்கள் இருக்கிற ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் ஆண்டவர் திறந்து விடுவீராக ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் எப்படி வந்தது என்று எங்களுக்கு தெரியாது எப்படி தெரியாமல் வந்ததோ அதே போல் அது தெரியாமல் போவதாக நாங்கள் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம் நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று சொன்னீரே கட்டளை போட்டதற்காய் நன்றி இந்த வியாதிக்கு முடிவை நீர் கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம் மரண ஓலங்கள் தடுத்து நிறுத்தப்படுவதாக இந்த கொரோனா வியாதிக்கு ஆண்டவர் இன்றைக்கு சிறப்பு சிகிச்சை நீர் கொடுப்பீராக ஒன்னும் பனிரொரு நீர் ஒரு வார்த்தையை அனுப்பும் எனக்கு விருப்பம் என்று நீ சுகமாகுங்கள் என்று வார்த்தையை அனுப்பி அற்புதம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி எல்லா தடைகளையும் தடை கற்களையும் உடச்சி ஜபிக்கிறேன் வெளி தேசங்களில் அநேக பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் வெளி தேசத்தில் வேலை செய்கிறார்கள் அத்தனை பேர் மேலும் அவரவர்கள் இருக்கிற தேசத்திலே இருக்கிற அறையிலே இருக்கிற பட்டணங்களிலே பாதுகாப்பு உண்டாவதாக நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் பேழைக்குள்ளை வைத்து கதவை அடைத்து ஆண்டவரே அந்த அழிவு நாட்கள் முடிகிறது வரைக்கும் பாதுகாத்த ஆண்டவர் என் பிள்ளைகள் எந்தெந்த பட்டணங்களில் இருக்கிறார்களோ தேசங்களில் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் இயேசு என்கிற பேழைக்குள்ளே வைத்து நீர் மூடிக்கொள்ளுவீராக எல்லா அந்த கொள்ளை நோய்களினுடைய முடிவிற்கு பிறகு மறுபடியும் பேழை திறந்து அவர்கள் விடுதலையோடு வெளியே வந்தது போல என் பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதத்தை செய்து பிள்ளைகளை கனம் பண்ணும் இன்றைக்கு என் பிள்ளைகள் கேட்ட செய்தியின்படி என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு குறைவிருக்கிறதோ அத்தனையும் நிறைவாகும்படி நிறைஞ்ச மனசுல பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் பதினான்கு ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் ரோட் எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில் கொட்டி வாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று இமெயில் இன்போ அட் மார்வல் ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக